இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதிய பாக்ஸிங் டே டெஸ்ட் மெல்போர்னில் நடந்தது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நூற்று ஐந்து இந்தியா எடுத்தனோரு ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஆஸ்திரேலியா அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து எழுபது ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என சமனில் உள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து தொடரின் ஏழாவது சீசன் கோவாவில் நடக்கிறது பருடாவில் நடந்த லீக் போட்டியில் ஜாம்ஷெட்பூர் அணி சுனில் சேத்ரியின் பெங்களூரு அணியை ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வென்றது ஜாம்ஷெட்பூர் வீரர் ஸ்டீபன் எழுபத்தி ஒன்பதாவது நிமிடம் ஒரு கோல் அடித்தார் டெல்லி கிரிக்கெட் சங்க தலைவராக இருந்தவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மறைந்த ஜேட்லி இவரது காலத்தில் பெரோஷா கோட்லா அரங்கம் நவீன வசதிகளுடன் மாற்றி அமைக்கப்பட்டது இவரை கௌரவிக்கும் வகையில் அருண்ஜேட்லி சிலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தாா் இந்திய கிரிக்கெட் போர்டு தலைவர் கங்குலி ஷிகர் தவான் ரெய்னா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்திய அணி கேப்டன் கோலி கூறுகையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்ற வெற்றி சிறப்பானது ஒட்டுமொத்த இந்திய அணியினரும் அசத்தினர் வியக்க வைத்த வெற்றிக்கு தலைமை தாங்கிய ராகாநேவுக்கும் சக வீரர்களுக்கும் இதைவிட மகிழ்ச்சியானது எதுவும் இல்லை என்றார்